அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம ஏழையை கூட பணக்காரனாக மாற்றும் மிக மிக சக்தி வாய்ந்த நாளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறதும் அந்த பிரச்சனையை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுனாலையும் உங்களோட பிரச்சனை தீராதுங்க கண்டிப்பாக உங்களோடய சக்தியெல்லாம் அந்த பிரச்சனைக்கு தான் போய் சேரும் கண்டிப்பாக நீங்கள் இப்படி செய்கிறதுனால உங்களோட பிரச்சனை இன்னும் அதிகரிச்சிட்டே தாங்க போகும் இதை பற்றி நீங்கள் விடுபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி நினைக்காமல் அதை பற்றி பேசாமல் இருந்தாலே போதும் அதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடலாம் உங்களோட உயிர் சக்தி மனோசக்தியெல்லாம் பயன்படுத்தி அந்த விஷயத்த நினைக்காமல் இருந்தாலே போதும் அதாவது மனோசக்தி உயிர் சக்தி நீங்கள் பயன்படுத்துறதுனால அந்த இருந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போது நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கான வழியை முதல்ல பாருங்கள் அதை விட்டுவிட்டு அடுத்தடுத்து அந்த கடன் அடைக்கிறதுக்காக மேலும் மேலும் கடன் வாங்காதீங்க அப்படி வாங்கினீங்கன்னா அந்த கடன் குறையவே குறையாது இந்த கடனை அடைக்கக்கூடிய வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வரக்கூடிய அந்த செவ்வாய் ஹோரையிலையும் சனி ஹோரையிலையும் நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அந்த பணத்தோடைய அசலை எடுத்து வைங்க கண்டிப்பாக நீங்கள் வட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வட்டி பணத்தை எடுத்து வச்சிடாதீங்க நீங்கள் அசல் பணத்தை தான் எடுத்து வைக்கணும் வட்டியை எடுத்து வச்சிங்கன்னா மேலும் மேலும் வட்டி கொடுக்கறதுக்கான ஒரு நிலைமை உண்டாகிடும் ஒவ்வொரு நாளும் தினமும் வரக்கூடிய அந்த சனி ஹோரையிலையும் செவ்வாய் ஹோரையிலையும் நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்க பேரை ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் அசலை வந்து நீங்கள் அதில் ஒருவா கூட நீங்கள் போடலாம் அந்த வேலையை நீங்கள் அந்த ஒருவா போட்டிங்கன்னா கூட போதும் உங்களுடைய கடன் சீக்கிரமே தீர்ந்துடும் அதாவது நீங்க யாருக்கு அசலை கொடுக்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர் எழுதி நீங்க அந்த மாதிரி பணம் போடலாங்க உங்களால எவ்வளோ முடியுமோ நீங்க அவ்வளவு பணத்தை போடலாம் கண்டிப்பா நீங்க இப்படி தினமும் இந்த சனி ஹோரையிலையும் செவ்வாய் ஹோரையிலையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை சீக்கிரமே தீர்ந்துடும் இந்த கடன்லேருந்து விடுபடக்கூடிய நேரம் அப்படின்றத மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மைத்திரேய நேரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம் எழுதி அதில் போடலாம் இல்லை எனக்கு கடன் இல்லை அப்படின்றவங்க அந்த நேரத்தில் சேமிக்கலாங்க தற்போது அப்போ நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் இந்த மைத்ராய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நேரத்தில் நீங்கள் கடனை மட்டும் தீர்க்கறதுக்காக உபயோகப்படுத்தாமல் உங்களுக்கு கடன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பணத்தை பெருக்கவும் மல்டிப்புளாக்கவும் இந்த டைம் ரொம்பவே ஒரு உகந்த நேரமாக இருக்குங்க இந்த மைத்திரை நேரம் அப்படின்றது பகல்லேயும் வரலாம் இரவு நேரங்கள்லேயும் வரலாங்க அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அந்த பணத்தை போட்டுடலாங்க அசலில் தான் போடணும் அப்படின்ட்டு நினச்சி வேண்டிக்கிட்டு அந்த அசலை எடுத்து வைங்க என்னோடய கடனெல்லாம் சீக்கிரமாக அடைஞ்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த பாக்ஸில் அந்த பணத்தை போட்டுருங்க தற்போது நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்கியிருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் பேங்க்கில் கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்த முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் பேங்க் அப்படின்னு எழுதி கூட அந்த இடத்துல நீங்கள் போட்டு வைக்கலாம் இப்படி பேங்க்கில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிறதுனால கூடி சீக்கிரம் உங்களுடைய பேங்க்கோட கடனும் தீர்ந்துவிடுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த நேரத்தில் அதாவது தினமும் வரக்கூடிய செவ்வாய் ஹொரை சனிஹொரையிலையும் எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மைத்ராய் நேரம்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துலையும் இந்த மாதிரி பணத்தை எடுத்து வைக்கலாங்க சீக்கிரமாக உங்களுடைய கடன் பிரச்சனை ரொம்பவே தீர்ந்துடும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் அசலை தாங்க எடுத்து வைக்கணும் மறந்து போய் கூட வட்டியை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வட்டியை எடுத்து வச்சிடாதீங்க இப்படி நீங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக பல கோடி ரூபா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் கூடிய விரைவில் தீர்ந்துடும் இப்போது இந்த மைத்திரேய முகூர்த்தம் எப்படி கணக்கிடப்படுது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாங்க செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரமும் மேச லக்கணமும் ஒன்றாக சேர்ந்து வந்தால் அதை தான் மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அனுச நட்சத்திரம் விருச்சக லக்கணம் இந்த மாதிரி சேர்ந்து வரதும் மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்டிவாக இருக்கும் இதே வேறு நாட்களில் இதே அஸ்வினி நட்சத்திரம் மேசலக்கணம் சேர்ந்து வரும் அதே மாதிரி இன்னொரு நாளில் அனுச நட்சத்திரமும் விருச்சகலக்கணமும் சேர்ந்து வந்தாலும் எஃபெக்டிவாக தாங்க இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு பகுதி அளவான எஃபெக்டிவ் இருக்கும் குறிப்பாக ஆனால் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் நீங்கள் இந்த பணத்தை எடுத்து வச்சிங்க அப்படின்னா கூடிய விரைவில் உங்களுடைய கடன்லாம் தீர்ந்துவிடும் இப்போது இந்த மைத்திரை முகூர்த்தம் இந்த மாதத்தில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி நிகழ இருக்குதுங்க பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதில் காலையில் ரெண்டு மணிக்கு இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விடியற் காலையில நாலு மணிக்கும் இருக்குங்க அதாவது காலையில் ரெண்டு மணிலிருந்து காலை நான்கு மணி வரை இந்த மைத்திரை முகூர்த்தம் இருக்குது இந்த நட்சத்திரமும் லக்னமும் ஒன்று சேரும் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தோடைய எனர்ஜி அப்படின்றது ரொம்ப அதிகமாக கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா கேது மற்றும் சனி கிரகத்தோடைய எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜியும் ரொம்ப அதிகமா கிடைக்கும் இப்போ சனி கிரகத்துடைய எனர்ஜி ரொம்பவே குறைவாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருங்க நரம்புல பாதிப்பு ஏற்படும் எப்படி இப்போ கரண்ட்டில் லோ வோல்டேஜ் அப்படின்னு வந்துச்சுன்னா எந்த ஒரு பொருளும் இயங்காதோ அதே மாதிரி சனி கிரகத்தோடைய எனர்ஜி கம்மியாக வந்துச்சுன்னா நம்மளுடைய நரம்பு பாதிக்கப்பட்டு நம்மளாலேயும் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாமல் போயிடும் தற்போது செவ்வாய் கிரகத்தோடைய எனர்ஜி அப்படின்றது ரொம்பவே குறைவாக கிடைத்தது அப்படின்னா எலும்பு மச்சையில் பாதிப்பு ஏற்படுங்க அதாவது அடிப்படை செல்கள் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த வேலையில் இந்த மாதிரி குறைவாக அந்த எனர்ஜி கிடைச்சது அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு பொருளையுமே இயக்க முடியாது நம்மளுக்கு ரொம்பவே வழியும் கூட ஏற்படும் தற்போது அந்த சமயத்தில் இந்த கிரகத்தோடைய எனர்ஜி ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே ஒரு நல்லது நடக்குங்க கேது கிரகத்திலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுடைய எனர்ஜி அவங்களோட புண்ணியங்கள்லாம் நம்மளுக்கு வந்து சேருங்க தற்போது இந்த மூன்று கிரகங்களுடைய எனர்ஜி அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அதீத ஒரு பலன்களை கொடுக்கும் அந்த வேலையில் நீங்கள் எதை வேண்டிக்கிட்டாலும் உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்குங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அதீத சக்தியோட ஒரு புதிதான ஒரு மனநிலையும் ஏற்படும் எனவே இந்த மூன்று கிரகங்களும் ஒன்று சேரக்கூடிய அந்த நேரத்தை தவற விட்றாமல் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களோட கடன் தீர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் கோடீஸ்வரராக ஆசைப்பட்டவர்களும் குபேரன் அருள் கிடைக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் பார்க்கலாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா பணக்காரராக வேண்டும் மகாலட்சுமியின் அருள் வீட்டிற்குள் வர வேண்டும் குபேரன் அருள் கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கும் கோடீஸ்வரராகவும் குபேரனின் அருள் கிடைக்கவும் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறீர்களா ரொம்ப சிம்பிள் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டிற்கு தேவையாக கல் உப்பு வாங்குங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா விதவிதமான ஊர்காய் வாங்கி வைத்தாலும் போதும் குபேரனின் அருள் கிடைக்குமா இப்போ அம்பானி போல நாமும் எப்போது பணக்காரர்களாவோம் என்ற ஏக்கம் பலருக்கும் உண்டு கோடி கோடியாய் செல்வம் பெருக வேண்டும் என்ற ஆசை சிலருக்கு இருக்கத்தான் செய்கிறது ஆனால் எப்படி பணக்காரராவது ஆவது குபேரனின் அருள் நமக்கு கிடைக்குமா என்று இயங்குகின்றனர் செல்வம் சேரும் இடத்தில்தான் சேரும் செல்வத்தை ஈர்க்க சில வழிகள் உள்ளன பசுவும் வெண்புறாக்களும் சில உணவுப் பொருட்களும் வாசனைப் பொருட்களும் செல்வத்தை ஈர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது குபேரனை ஈர்க்க என்ன செய்ய வேண்டும் என்று ஜோதிடர்கள் கூறியுள்ளனர் இதை செய்தால் குபேரனின் அருள் எளிதாக கிடைத்துவிடுமா குபேரருக்குரிய திசை வடக்கு தொழில் வியாபார இடங்களிலும் வீட்டிலும் பணப்பெட்டியை வடக்கு நோக்கி வைப்பது சிறப்பாகும் குபேரரின் அருளால் தொழில் லாபமும் செல்வ வளமும் பெருகும் புதன்கிழமை சிறப்பானது பச்சை நிறம் பாசி பயிறு குபேரனுக்கு பிடித்தமானது குபேரர் கீரி பிள்ளையை தொடையில் வைத்திருப்பார் செல்வ செழிப்பில் திழிப்பவர்களுக்கு எதிரிகளால் பல இடையூறுகள் உருவாகும் விச ஜந்துக்களை கீரி விரட்டுவது போல பண கஷ்டத்தால் நமக்கு வரும் இடையூறுகளை நீக்குவதை குறிக்கும் விதத்தில் கீரியை தாங்கியிருக்கிறார் குபேரர் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் முதல் திங்கட்கிழமை எனத் தொடர்ந்து பனிரெண்டு மாதமும் திங்கட்கிழமை திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கவும் நீங்கள் உறுதியாக கோடீஸ்வரர் ஆகலாம் பூர்வ புண்ணியம் இல்லாதவர் கூட லட்சாதிபதி ஆகலாம் கற்பக விநாயகரை ஆயிரத்தி எட்டு அருகம்புல் கொண்டு மகா சங்கடகர சதுர்த்தியில் அர்ச்சித்து வணங்க தொழிலில் உள்ள தடை நீங்கி லாபம் கிட்டும் செல்வத்திற்கு உரியவள் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில் வழிபடவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் கிடைக்கும் பச்சை பட்டு உடுத்திய லட்சுமி படத்தினை வாசலில் மாட்டி தினமும் தூபம் காட்டி வர அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வசமாகும் வெள்ளிக்கிழமை ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி இதழ் கொண்டு அர்ச்சனை செய்ய தனலாபம் கிடைக்கும் மேலும் குபேரனையிற்கும் வெள்ளை மொச்சை அதாவது குபேர காலத்தில் குபேரனை வழிபட பணம் வரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாசம் ஏற்படும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் மொச்சை சுண்டலை மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தன பிராப்தி உண்டாகும் தினசரி குளிக்கும் முன் பசுந்தயிரை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தர்த்தரம் விலகும் பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் இதை வீட்டிலும் தெளிக்கலாம் நாற்பத்தைந்து நாட்கள் விடாமல் செய்திட தர்திரம் தீர்ந்து பணம் வரும் குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும் நன்மைகள் நடக்கும் அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது பூஜை காலை பொழுதில் செய்யக்கூடாது பிதிர்களை மட்டும் வழிபட பணம் வரும் வீட்டில் விளக்கு ஏற்றியுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது அப்படி வெளியேறினால் பணமும் வெளியேறிவிடும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வழங்கிட பணம் வரும் பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்துவிட பணம் வரும் பசும்பாலை சுக்கர ஓரையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயம் பணம் வரும் பணப்பிரச்சனை தீர வழிகளும் இருக்கிறது அதாவது முழு பாசிப்பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை பசுவிற்கும் பறவைக்கும் அழுத்திட பணத்தடை நீங்கும் பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் குட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் பிரச்சனை தீரும் இவ்வாறாக செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களின் பிரச்சனை தீரும் எனவே இன்றைக்கு நாம கடன் பிரச்சனையை தீர்க்க என்ன வழிகள் உண்டு என்பதை பற்றி பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ